அனைவருக்கும் வணக்கம். அன்னை டிஎன்பிஎஸ்சி ஜெனரல் ஸ்டடீஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. சுறுசுறுப்பான, அழகான, அற்புதமான ஒரு புதிய 10 கேள்விகளோடு இந்த வாரம் ஒரு ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது உற்சாகமாக நீங்கள் படித்து உங்களுடைய அறிவுக்கு உங்களுடைய மூளைக்கு சவால் விடுகிற கேள்விகளோடு இன்றைக்கு நாம் இணைந்திருக்கிறோம். ஒரு அருமையான அழகான ஒரு 10 கேள்விகள் உங்களுடைய ஆன்சரை நீங்க குறிச்சுக்கிட்டே வாங்க. நீங்க எந்த அளவுக்கு நீங்க வெற்றிகரமாக உங்களுடைய பதில்களை போடுறீங்க அப்படின்னு பாருங்க. டே பை டே, அதாவது ஒவ்வொரு நாளுக்கும் நீங்க எவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்றத நீங்க கவனிச்சுட்டே வாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஸோ டே டு டே நீங்க இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக தான் நம்ம இந்த ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால இம்ப்ரூவ் பண்றதுக்கான வழிகளை பார்த்துட்டே இருங்க. இன்னைக்கு 10க்கு 10 யார் பட போறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அந்த வெற்றியாளருக்கு நம்ம முதல்ல வாழ்த்துக்கள். ஸோ பார்க்கலாம், இந்தியாவின் தற்போதைய ஜனாதிபதி அப்படின்னு கேட்டுறாங்க. இரண்டாவது கேள்வி, லோக் அதாலத் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு, ரைட். மூன்றாவது கேள்வி, உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. நான்காவது கேள்வி, ராஜ்யசபையின் தலைவராக இருப்பவர் யார். ஐந்தாவது கேள்வி, மக்கள் திட்டத்தினை உருவாக்கியவர் யார். ஆறாவது கேள்வி, பண மசோதா எந்த அவையில் கொண்டு வர முடியும். ஏழாவது கேள்வி, முதன்மை தகவல் ஆணையரின் பணிகாலம் அல்லது வயது வரம்பு என்ன. எட்டாவது கேள்வி, இந்தியாவில் பாலின சம உரிமை பெற தடை கல்லாய் இருப்பது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அடுத்து ஒன்பதாவது கேள்வி, இந்தியாவில் மனித உரிமை நீதிமன்றமாக அறிவிக்கை செய்யப்பட்டவை அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அடுத்து பத்தாவது கேள்வி, சட்ட விதி மீறலில் ஈடுபட்ட சிறாரை விசாரணைக்கு உட்படுத்தப்படும் ஆயம் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. சரிங்களா, இப்போ உங்களோட கேள்விகளுக்கான விடைகளை நீங்க குறிச்சிருப்பீங்க, குறிச்சுக்கிட்டே இருங்க. அதாவது என்ன அப்படின்னா, இப்ப நம்மளோட சரியான பதில நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா சொல்ல போறோம். ஒவ்வொரு கேள்வி சொல்லும் பொழுதும் நீங்க சரியான விடை இருந்தா டிக் செஞ்சுக்கங்க, தவறான விடை இருந்தா வருத்தப்பட வேண்டாம், அடுத்த முறை சரி செஞ்சுக்கங்க. இந்த விடைக்கு பதிலை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். சரிங்களா, இந்தியாவின் தற்போதைய ஜனாதிபதி, இது அனைவரும் அறிந்திருக்கிற ஒரு கேள்வி, முக்கியமான கேள்வி. அதாவது பாத்தீங்க அப்படின்னா ராம்நாத் கோவிந்த், ரைட். இதுதான் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனோட ஆன்சர். செகண்ட் க்வெஸ்சன், லோக் அதாலத் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. 1987. சரிங்களா, ரைட். அடுத்து உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயது என்ன அப்படின்னு கேட்கிறாங்க, 65. சரிங்களா, ராஜ்ய சபையின் தலைவராக இருப்பவர், அதாவது ராஜ்ய சபையின் தலைவராக இருப்பவர் யார் அப்படின்னு உங்களுக்கு தெரியும், துணை ஜனாதிபதி. துணை ஜனாதிபதி அல்லது துணை குடியரசு தலைவர், எப்படி வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட், மக்கள் திட்டத்தினை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க, எம் என் ராய். எம் என் ராய். அடுத்த கேள்வி பாருங்க, பண மசோதா எந்த அவையில் கொண்டு வர முடியும். ஏதாவது ஒரு அவை, எந்த அவையில வேணா கொண்டு வந்துக்கலாம், ஏதாவது ஒரு அவையில். முதன்மை தகவல் ஆணையரின் பணிக்காலம் அல்லது வயது வரம்பு என்ன அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இது எப்படி அப்படின்னா, 5 வருடம் அல்லது 5 வருடம் அல்லது 65 வயது. நெக்ஸ்ட் பாருங்க, இந்தியாவில் பாலின சம உரிமை பெற தடைக்கல்லாய் இருப்பது அப்படின்னு பாத்தீங்கன்னா, செயலின பாகுபாடு. செயலின பாகுபாடு. அடுத்த கேள்வி பாருங்க, ஒன்பதாவது கேள்விக்கான விடையை பாருங்க, இந்தியாவில் மனித உரிமை நீதிமன்றமாக அறிவிக்கை செய்யப்பட்டவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாவட்ட அமர்வு நீதிமன்றம், மாவட்ட அமர்வு நீதிமன்றம். அடுத்த கேள்வி பாருங்க, பத்தாவது கேள்வி, சட்ட விதி மீறலில் ஈடுபட்ட சிறாரை விசாரணைக்கு உட்படுத்தப்படும் ஆயம் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. சரிங்களா, சிறார் நீதி குடும்பம். இன்றைய 10 கேள்விகளுமே ரொம்ப சுறுசுறுப்பான, ரொம்ப அழகான, ரொம்ப மதிப்பு மிக்க கேள்விகள் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவிற்கான உங்களை யோசிக்க வைக்கின்ற கேள்விகளாக அமைந்திருக்கும் என்று நான் கருதுகிறேன். ஸோ இந்த 10 கேள்விகளுமே உங்களுடைய வெற்றி கேள்விகளாக அமையட்டும். தேர்வுகளிலே உங்களுக்கு தேர்வு தாளில் அமைந்து உங்களுக்கு விடை சொல்லக்கூடிய கேள்விகளாக அமையட்டும். நீங்கள் நிச்சயமாக பணிக்கு செல்லக்கூடிய ஒரு கேள்வியாக கூட வரலாம். ஆக நண்பர்களே, எந்த ஒரு கேள்வியுமே என்ன அப்படின்னா, இது வராது அது வராது அப்படின்னு இல்லாமல் ஒவ்வொரு கேள்வியுமே ரொம்ப அற்புதமானவை, உன்னதமானவையும் கூட. ஸோ அதனால் உங்களுக்கு இது உங்களுடைய வெற்றிக்கு இது ஒரு முக்கியமான கேள்வியாக கூட உங்களோட வாழ்க்கையில் அமையலாம் நண்பர்களே. அதனால் தொடர்ச்சியாக பயிற்சி செய்து கொண்டே இருங்கள், முயற்சி செய்து கொள்ளும் மன தைரியத்தை மட்டும் ஒருபோதும் விடாமல் தைரியமாக முன்னேறி சென்று கொண்டே இருங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையும் வளம் பெறும், நீங்கள் பணியை விரைவாக பெறுவீர்கள் என்ற நம்பிக்கையோடு படியுங்கள். அன்னை டிஎன்பிஎஸ்சி ஜெனரல் ஸ்டடீஸ் உங்களுக்கு எப்பொழுதும் நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒன்றாக அமையுமே தவிர எந்த ஒரு சூழ்நிலையிலும் எதிர்மறை எண்ணங்களை விளைவிக்கக்கூடியதாக அமையாது. ஆகவே தொடர்ந்து நம்பிக்கையோடு நடைபோடுங்கள், நிச்சயம் நீங்கள் வெற்றி நடைபோட உங்களுக்கு இது வழிவகுக்கும் என்று சொல்லி இன்ற இந்த அன்னை டிஎன்பிஎஸ்சி ஜெனரல் ஸ்டடீஸ் வகுப்பு இனிதே
பேசுகிறேன். மீண்டும் இதே போல ஒரு புதிய 10 கேள்விகளோடு நாளை உங்களோடு சந்திப்போம். அதுவரை உங்களிடம் வந்து நான் காசி, நீங்கள் பயிற்சியாளர்கள். நன்றி, வணக்கம்.